மனுஷன் கூட மனுஷன் வாழ்கிறது தான் ரொம்ப கடினமாக இப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழலை தான் தேவ உறவு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது மனித உறவுகளோடு வாழ பழகுகிறோம் என்ற மனிதர்கள் மத்தியில் பொழுது தான் சகிப்புத்தன்மை பொறுமை தாழ்மை இவைகளெல்லாம் அதிகமாக தேவைப்படும் எப்போ சரி நான்காம் மத்திய ரெண்டாவது வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது வாஸ்து பாருங்கள் எபேசியர் நான்கு இரண்டு மிகுந்தாழ்மை அழுத்தமா வாசிக்கணும் மிகுந்த மனத்தாழ்மை மனுஷனோட வாழ்றதுக்கு எது பத்தாது சாதாரண மனத்தாழ்மை பத்தாது அடுத்தது நீடிய பொறுமை நீடிய பொறுமை அப்புறம் அப்போ மிகுந்த மனத்தாழ்மை நீடிய பொறுமை அதனால தான் அப்போ சொல்லி பவுல் எழுதுவது நீடிய சாந்தம் நீடிய பொறுமை அப்போ மனிதர்கள் வாழ்வதற்கு சாதாரண பொறுமை பத்தாது நமக்கு இயற்கையாகவே தேவையான அளவு பொறுமை கூட கிடையாது இதில் போய் இங்கே நீடிய பொறுமை ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு சாந்தமே இவங்ககிட்ட கிடையாது மூக்கில் தான் இருக்குது கோபம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு லோவாக இருக்குது அப்படிப்பட்ட மனுஷன்கிட்ட எப்படி நீடிய சாந்தம் எதிர்பார்க்கறது அதற்கு தான் வி நீட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக மனிதன் தேவ உறவோடு வாழ்வதற்கான ஆற்றலை பெறுகிறான் கிருபை பெறுகிறான் அந்த தேவ உறவு நமக்குள் வருகிற பொழுது இந்த குணாதிசயங்கள் வருகிறது சகிக்க வேண்டிய இடத்துல சகிக்கிறோம் பொறுக்க வேண்டிய இடத்துல பொறுக்கிறோம் தாழ்ந்து போக வேண்டிய இடத்துல தாழ்ந்து போகிறோம் தாங்க வேண்டிய இடத்துல தாங்குகிறோம் இதெல்லாம் நம்முடைய நேச்சுரல் குவாலிட்டிஸ் கிடையாது இதெல்லாம் நம்முடைய நேச்சுரல் பிஹேவியர்ஸ் கிடையாது இதெல்லாம் டிவைன் பிஹேவியர்ஸ் டிவைன் ஆட்டிடியூட்ஸ் இதை பெறுவதற்கு தான் ஏர் வேணும் தேவ உறவு அப்போ சிலுவையை நீங்க வந்து உங்க ஹியூமன் சிலுவை கொண்டு காம்பீங்களா மனைவி பிரச்சனை பண்ண ஒரு சிலுவை போடுங்க கணவன் பிரச்சனை பண்ண அப்படி ஒரு கிராஸ் போடுங்க என்ன நடக்குன்னு பாருங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க சேர தப்பை செஞ்சுக்கிட்டு கிராஸ் போடுறீங்க எனக்கு அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு நேரங்களில் நமக்கு என்ன தேவைன்னா நம்மோடு தேவ உறவு இருக்கும் பொழுது அந்த உறவினுடைய தாக்கத்தினாலே மனம் பண்படுகிறது பொறுத்து கொள்ளுகிற மனமாக தாங்கி கொள்ளுகிற மனமாக ஆபிரகாமோடு தேவன் இருந்த காரணத்தினாலே லோத்து செய் செயல்பட்ட விதங்களை பார்த்து மனவர்த்தை பட தாங்கி கொண்டான் அவனுடைய மனைவியின் மூலமாக சில பிரச்சனை வந்தபொழுதும் அதை தாங்கி கொண்டான் தாவிதருடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த பொழுது தாவிதோட தேவர் இருந்தபடினாலே சகுல் மூலமாக கொடுக்கப்பட்டதான எல்லாவிதமான இன்னல்களையும் பலவிதமான துன்புறுத்தலையும் அவன் தாங்கி கொண்டான் அப்ப தாங்குகின்ற இருதயம்தான் நம்ம மிக அவசியம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அந்த இதயம் நமக்கு நேச்சுரா இல்லவே இல்லை நமக்குள்ள இருக்கிற என்ன இருதயம் ரொம்ப சென்சிட்டிவ் கொஞ்சம் அப்படி பார்த்தாலே போதும் உடனே பொங்கும் அந்த மாதிரி ஒரு இறுதயம் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இறைமையாக பதினேழாம் மத்தியோட ஒன்பதாம் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் பார்க்கலும் மனிதனுடைய இருதயமே கேடு உள்ளதும் மகா திருக்குளம் திருக்குளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது அந்த இருதயத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இசைக்கல் திருக்குதர் புஸ்தகம் முப்பத்தாறாம் மத்திய இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய நவ் ஹி கிவ்ஸ் ஐ வில் கிவ் ஏ நியூ ஹார்ட் அண்ட் ஆல்சோ ஐ வில் புட் மை ஸ்பிரிட் இன் தட் அப்படின்னு ஆண்டோர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த இருதயம் இந்த இருதயம் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நமக்கு வருகிறது அலிலுயா இதைத்தான் பரிசுத்தாவின் மூலமாகப் பெறுகின்றோம் எனவே சிலுவை அடையாளங்கள் சிலுவை தோற்றங்கள் சிலுவை காட்சிகளினால் அல்ல சிலுவையில் அறையப்பட்டதனுடைய விளைவாக ஆதாம் மூலமாக இழக்கப்பட்ட தேவ உறவு மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த தேவ உறவை நாம் பெறுகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையில் நாம் மனித உறவுகளோடு வாழ்வதற்கு ஏன்றவளாக மாறுகிறோம் உலகத்தில் மனித உறவுகள் வாழ்வதற்கு மிக அதிகமான ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த ஆற்றல் மனிதனுக்கு இல்லை தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு இவ்வளோ திருமண முறைவுகள் அப்படி தானே இவ்வளோ டைவோர்ஸ் கேஸ் போகுது ஏன் மனிதன் வாழ இருக்கான் ஏழு வருஷம் பத்து வருஷம் காதலித்துக்கிறான் பள்ளிக்கூட காலத்துலேருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிடறான் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து காலேஜில் கன்னியூ பண்ணி அப்புறம் வேலை சேரவே கொண்டு போகிறான் அதனால் நீண்ட கால காதல்கள் கல்யாணமான மூணு வருஷம் தாங்க மாட்டேங்குது சிலது ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது ஏழு வருஷம் காதலிக்கிறான் எழுபது நாள் ஓட்டுறது கடினமாக இருக்குது கல்யாணம் ஆகிட்டாப்போ காதலெல்லாம் வாழ்கிறது வேற கணவன் மனைவியை வாழ்கிறது வேற காதலாம் எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாம் கணவன் மனைவி வாழ்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க் இருக்குது அங்கே வாழணுன்னா காதலாக வாழ்கிறதுக்கு கடவுள் தேவை கிடையாது கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்கு கடவுள் வேணும் அல்லா ஏனென்றால் அவர்களுக்கு இடையில் ஆண்டவன் என்று செயல்பட்டால் தான் ஆபிரகமுடைய வாழ்க்கையில் மனித உறவுகளினால் அவனுக்கு வருத்தம் வந்த பொழுதெல்லாம் அவன் திரும்பி பார்ப்பான் அங்கே தேவன் என்று கொண்டிருப்பார் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது இங்கு ஏற்படுகிறதான எல்லா வருத்தங்களையும் மறந்து விடுவான் சகுளால் பல துன்பங்கள் வந்த பொழுது தாவி தேவனை நோக்கி பார்ப்பான் அந்த தேவனுடைய முகத்தை அவர் பார்க்கிற பொழுது சவுல் மேல் இருக்கிற கோபம் எல்லாம் போயிடும் இறைச்சியெல்லாம் போயிடும் பழி வாங்குகிற மனதிலாம் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை தான் நாம் ஆண்டவர் சிலுவில் அறையப்பட்டது மூலமாக பெற்றுக்கொள்வோம் எனவே தேவ உறவினுடைய மிக முக்கியமான ஒரு பிளெஸ்ஸிங் என்ன சொன்னால் மனித உறவுகள் வாழ வரும் முடிகிறது இதைத்தான் யோவான் பதிமூன்றாம் மாத்தியத்துடைய முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து வசங்களை வாசல் பார்க்கும்போது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சீழன் அறிந்து கொள்வார்கள் ஆனால் இஸ் இட் பாசிபிள் ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்கிறது எளித நினைக்கிறீங்களா இல்லை ஒருவருக்கு ஒரு உதவி செய்யலாம் அது வேற விஷயம் அன்பாக இருக்கிறது வேறு டிஃப்ரெண்ட்ஸ் ச டாபிக் அன்பாக இருக்கிறதுனா எப்படி நடைபெறுகின்றால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நமக்குள் பெற்றுக்கொள்வதனால் தேவ உறவு வருகிற பொழுது ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுகிறபடி தேவ அன்பு வருகிறது அந்த அன்பு நமக்குள் வருகின்ற பொழுதுதான் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதில் நாம் என்ன செய்கிறோம் ஜெயிக்க முடிகிறது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவ மறித்த அவர் அறையப்பட்ட சிலுவையை மேன்மையாக எண்ணுவதல்ல அதனை புனிதமாக எண்ணுவதல்ல அதனை நம்முடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொண்ட நன்மை ஒரு எண்ணுவதல்ல அந்த சிலுவையின் மூலமா நடந்தது என்ன சொன்னால் அந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் கலாத்தியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாவது வசனம் கலாத்தியர் மூன்று பதிமூன்று மரத்தில் தூக்கப்பட்டவன் பழைய பாட்டு காலத்தினுடைய நியமப்படி சபிக்கப்பட்ட சாவுலையும் ஒரு சாவு என்ன அதனால மரத்தில் ஒருத்தன் தொங்கி சதனா அன்றைக்கு அந்த பாடி எடுத்து என்ன பண்ணிடணும் டிஸ்போஸ் பண்ணிடணும் அதை கண்டிப்பாக பண்ண விடக்கூடாது ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிற மரத்தில் நமக்காக மறித்ததுனால நம்மை நியாயப்பிரமாணங்கள் மூலமாக வந்த இருந்து என்ன செய்கிறார் விடுவிக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதனுடைய விளைவாக மனிதர்களுக்கு ஏற்பட்டதான ஒரு பலம் என்று சொன்னால் மனிதர்கள் மேல் இருந்த சாபம் இப்போ நிறைய சாபங்களை பற்றி பேசுறாங்க பரம்பரை சாபம் முன்னோர்கள் செய்த பாவம் இப்போ நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாராவது ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா இது வந்து உங்க பாவம் கிடையாது உங்க அப்பா பாவம் கிடையாது உங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு பாவம் கிடையாது உங்க அப்பாவுக்கு 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 அப்பாவு நம்ம தமிழ்நாடு சபாநகர் அவரில் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவு யாரு முன்னோர் அந்த மாதிரி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு எங்கே கொண்டு போய் விடுறாங்க அதனால இவங்க என்ன செய்யறாங்க நிறைய பேர் மெண்டலே ஆயிடுறாங்க யார் செஞ்ச பாரு எந்த மனுஷன் எந்த காலத்துலயும் செஞ்ச பாவத்துக்கு நான் அனுபவிக்க வேண்டியிருக்குதே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகளை நியாயமான முறையில் ஆராய்ந்து பார்க்க முடியாதபடிக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் இவர்களுக்குள்ளே ஒரு தவறான உபதேசத்தை உருவாக்கி விடுகிறார்கள் இது உங்களுக்கு யாரால் வந்தது முன்னோர் செய்த சவா பாவம் நான் வந்து சொல்கிறேன் இருக்கட்டும் முன்னோர் செய்த பாவமாக இருக்கட்டும் அவங்க அக்கிரமாக இருக்கட்டும் அது உங்கள் மேலே வந்து வருகிறதுனா அதுக்கு என்ன ரெமெடி சாபத்தை நிற்கிறதுக்கு என்ன செய்கிறது ஏதாவது ஊழியக்காரர்கிட்ட போனால் சாபம் போகுமா போகாது இன்றைக்கி நிறைய ஊழியர்களில் கட்டு உடைக்கிற கூட்டம் அப்படி இப்படிலாம் நிறைய பண்ணுறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஏசு கிறிஸ்துடத்தில் வராதபடிக்கு ஏசுகிறிசுடைய ஊழியக்காரர்கிட்ட போனாலும் உங்கள் கட்டு ஒன்றும் உடையாது எந்த சாபமும் நீங்காது முன்னோர் சாவம் நீங்காது எத்தனை ஜப கூட்டம் போறாலும் சரி எத்தனை ஊழிக்காரோ உங்க வீட்டில் வந்து ஜபம் பண்ணாலும் சரி ஒன்றும் நடக்காது சாபம் நீங்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுறார் அவர் அறையப்பட்டதன் மூலமாக நம்மள இந்த சாபம் என்ன செஞ்சது விட்டது அதை எப்பொழுது நாம வந்து அனுபவிக்க முடியும் வி ஹாவ் டு ஜோயின் வித் கிரைஸ்ட் விட்டாச் வித் கிரைஸ்ட் நம்ம இணைக்கப்படுகிற பொழுது நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டபடினாலே இப்ப நமக்கு நோ மோர் கர்ஸ் சிம்பிள் நான் கர்த்தராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டால் இதற்கு மேல் சாபம் இல்லை நிறைய சொன்னால் ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் அது மட்டும் இல்ல ஒரு பிரச்சனையே வந்தது அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்தா போதும் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை உடனே என்ன பண்ணிடுறாங்க என்ன சிந்திக்கிறாங்க யாரோ ஒருத்தர் பில்லி சூன்யம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய ஊழியக்காரங்களை வந்து நிறைய இடங்களில் போய்ட்டு அவங்கள கிளி ஊட்டி விட்டுறாங்க அதாவது ஒரு விதமான டெரர் உருவாக்கிட்டு போய்ட்றாங்க யாரோ ஒருவர் உங்களுக்காக ஒரு பில்லி சூன்யம் வைத்திருக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார் அப்போ தான் அவரை நீங்கள் வெயிட்டாக நினச்சி மறுபடியும் கூப்பிடுவீங்க காணிக்கையெல்லாம் கொடுப்பீங்க அவர் என்ன செய்வார் காலம் முழுது உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பார் நிறைய ஊழியக்காரங்க எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு இருள் இருக்கிறத பார்க்குறேன் ஒரு ஆவி இருக்கிறத பார்க்குறேன் அவர் பில்லி சூரியன் இருக்கிறத பார்க்குறேன் உண்மையான பிரச்சனைகளை இவங்க பார்க்க விடாதபடி உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா வாட்ஸ் ரியல் ப்ராப்ளம் ஏன் சாபம் வேலை செய்யுது ஏன் பில்லி சூனியம் வேலை செய்யுது பில்லி சூனியம் உண்டு கிறிஸ்தவத்தில் பில்லி சூனியம் வேலை செய்கிறது பார்க்க முடிகிறது ஏன் வேலை செய்யுது யாரும் ஒரு மந்திரமே வைக்கட்டுமே ஏவல் ஏவி விடட்டுமே பிளாக் மேஜிக் பண்ணட்டும் என்ன விட்ச்கிராஃப்ட் பண்ணட்டுமே அது உங்களையான் பாதிக்குது சொல்லுங்கள் சில கிறிஸ்தவ பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாலே அதுக்கப்புறம் இவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வந்துட்டு போனாங்கல்ல அவங்க அவங்கக்கிட்ட ஒரு ஆவி இருந்தது ஆமாம் அது மாமியாக இருந்தாலும் சரி மரமகளாக இருந்தாலும் சரி ஆமாம் என் மருமக வந் என்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து அன்றைக்கி ஒரு ஆவி வந்துட்டு இருப்பாங்க மருமக என்ன சொல்லும் நான் இருந்த வரைக்கும் அங்கே எந்த தொல்லையும் இல்லை என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ இந்த மாமியார் கிட்ட ஒரு ஆவி இருக்குது அது என்ன பண்ணுது என்ன பண்ண பாடப்படுத்துது அருமையானவர்களே பில்லி சூரியம் உண்டு மந்திரம் உண்டு ஆனால் இது ஏன் என்ன பாதிக்குது எதற்கெடுத்தாலும் நம்ம ஆவி மேலே தான் நம்பிக்கை வைக்கிறோம் யாரோ ஒரு வந்துட்டு போயிட்டா அவங்களால தான் அதனால நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இன்றைக்கி கூட வெளியே போயிட்டு வந்தவொன்னே அந்த கடுகள்லாம் மந்திரம் பண்ணி போடுற பழக்கம் இருக்குது ஒருத்தர் நான் அதை பற்றி பேசுனேன் என்ன நீங்கள் வந்து இந்த மாதிரி கடுகள்லாம் போட்டுக்கிட்டு காரியம் இருக்கீங்க இது நல்லதான் கேட்டால் உங்களுக்கு அதை பற்றி தெரியாது அதை அனுபவிச்சவங்க வெளியே போயிட்டு உள்ளே வரவில்லை என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும் தெரியுமா இதை பண்ணி போட்டால் உடனே என்ன ஆயிடுது அப்போ அவங்களுக்கு ஏசுநாதர் மேலே இருக்கிற விட கடுகு மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அதிகம் ஏசுநாதர் மேலே அவருக்கு கடுகளோ விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்னார் இவங்க கடுகளோ விசுவாசம் ஒன்றும் கிடையாது கடுகு மேலே விசுவாசம் ஆமாம் நிறைய கிறிஸ்தவ பார்த்திங்கன்னா அந்த கன்னத்தில் பிள்ளைக்கு ஒரு போட்டு வைப்பாங்க எதுக்கு தெரியுமா அது நியாயமாக எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா கண் பார்வை விழுந்துடும் திருஷ்டிகின்னு கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியலை எதுக்கு ஒன்று வச்சுக்கும் நம்ம பிள்ளையை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது யாராவது என்ன திருஷ்டி அதை கண்பார் என்னோட ஆமாம் அரமியான உலக பில்லி சூரியமாக இருந்தாலும் சரி மந்திரமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்ககிட்ட வந்து வேலை செய்யாது உங்களிடத்தில் அது வேலை செய்கிறதா பில்லி சூரிய உங்கள் வாழ்க்கையில் வந்து யாரோ பண்ணி வச்சுக்க நம்புறீங்களா நீங்கள் இன்னும் கிறிஸ்துக்குள் வரவில்லை என்ற அர்த்தம் கிறிஸ்துக்குள்ளே வாங்க கிறிஸ்து ஒப்பு கொடுங்க அதில் தான் போக வேண்டி நீங்கள் எத்தனை ஊழியக்காரங்களை வீட்டில் ஒரு வரவழைச்சு ஜெபம் பண்ணாலும் உபவாசம் இருந்தாலும் அதனால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது என்றால் சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுடைய விளைவாக தீர்ந்து விட்டது இதை அனுபவிக்கணும்னா நாம் என்ன செய்யணும் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவர் செல்ஸ் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்க வேண்டும் கிறிஸ்துக்குள் எல்லா சாபங்களும் நீங்கி போய்விட்டது ஆம் அருமையாளர்களை சிலுவை அல்ல சிலுவை அடையாளம் அல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ பரிதாபம் கொள்ளுகிறது சிலுவையில் அறையப்பட்டதனுடைய விளைவாக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் நாம் இன்றைக்கு அதை விசுவாசிக்கணும் ஏசு கிறிஸ்து என்னோட இருந்தா பில்லி சூனியம் இல்லை ஏசு கிறிஸ்து என்னோட இருந்தா யாருடைய ஆவியம் கிட்ட வராது இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற ஆமா இப்போ இன்னொருத்தர் வர்றவெல்ல அவங்க மூலமா ஒரு ஆவியை வருதுன்னே வச்சுங்களாம் சில நிறைய ஆவி இருக்கிறது உண்மைதாங்க அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஆவி எப்படி இங்கே வருது அவங்கள விட நாம் இங்கே இந்த இடத்துல இருக்கிறது நல்லதுன்னு நினச்சி தானே வருது இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்க ஆவியோடு வரான்னு வச்சிங்களா வந்துட்டு போகிறவரை சொல்லுற அந்த ஆவி அப்போ அந்த ஆவி அவங்கள விட்டு உங்ககிட்ட வந்துச்சு அப்போ என்ன அர்த்தம் அவங்கக்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தால் வசதியாக இருக்கும்னு நினைக்குது அங்கே அங்கே விட இங்கே வந்து கன்வீனியாக இருக்கும் போல நினைச்சதுனால அது உள்ளே வந்துச்சு அப்படித்தானே அவங்க என்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் அன்னையிலேருந்து தொடர்ந்து பிரச்சனையாக வருதுங்க வியாபாரம் ஆமாம் கரெக்டாக பார்க்குறோம் அந்த அம்மா என்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களோ அன்றைக்கெல்லாம் இந்த பிரச்சனை நடக்குது அப்போ என்ன வரவில்லை ஒரு ஆவி உள்ளே வந்துது ஏன்னா அவங்களோட இருக்கிறத விட உங்களோட இருக்கிறத அது என்ன பண்ணுது வசதியாக நினைக்கிது காரணம் என்ன தேவ ஆவி நமக்குள்ளே இருந்தால் இந்த ஆவியெல்லாம் ஒன்றும் வரா சுற்றி சுற்றியெல்லாம் எல்லாம் உங்கள் வீட்டு கதவு பக்கம் கூட வரலாம் என்ட்ரன்ஸில் கூட வரலாம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஆவிகளுக்கு எங்கே சுற்றுற அதிகாரம் இருக்குது ஆவிகள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வராமல் இருந்தால் சரிதான் உங்க இருதயத்துக்குள்ள வந்த வராம உங்க வீட்டு வீதி வழியா எல்லாம் வரலாம் ஜன்னல் வழியா கூட எட்டி பார்க்கலாம் கவலைப்படாதீங்க என்னடா இந்த ஆளு பயப்படுத்தி விட்றாரு நான் ஏற்கனவே தான் பயந்து பயந்து இருக்கிறேன் பார்க்குறதுக்கு பயமாக பயமா இருக்கு ஸ்க்ரீனை கொஞ்சம் விளக்குனாலும் அச்சமா இருக்குது ஆமா ஆவிகளுக்கு சுதந்திரம் இருக்குங்க ஆண்டர் சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு அது வீதி வழியா வரும் சர்ச்சை கூட வரும் அந்த காலத்தில் வந்து ஒரு முறை பிசாசு எங்க இருந்து சர்ச்சுக்கு சர்ச்சைக்கு தான் விரட்டினார் அதனால் சர்ச்சுக்கள்லாம் வர்றதுக்கு அதுக்கு ஒன்றும் நோ என்ட்ரி அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது ஈஸியாக நம்ம கூட வந்துடும் நம்ம கூட உட்காந்து ஆராதனை பண்ணோம் தொழுக பண்ண பிரசங்கள்லாம் கேட்கும் அதுக்கு ஒன்று டிஸ்டபன்ஸ் கிடையாது ஆக ஏசு கிறிஸ்து நம்முடைய இருந்தால் பில்லி சூரியன் ஆவி ஒன்றும் செய்யாது சாபத்தின் ஆவி ஒன்றும் செய்யாது எந்த ஊழியக்காரராலும் அது நீங்காது ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதனுடைய விளைவாக உருவாக்கப்பட்ட அந்த தெய்வ நன்மையிலுமே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த பில்லி சூரியன்லாம் போயிடும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுடைய விளைவாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் இனி நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு எதையோ ஒன்றை ஆண்டவருக்காக செய்ய தேவையில்லை ஆண்டவர் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவையான எல்லாத்தையும் அவரே செஞ்சிட்டார் இனிமேற்பட்டு மேற்பட்டு வி டோன்ட் ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் அவர் ஓன் ஒர்க்ஸ் நம்முடைய கிரியைகள் அல்ல இன்னைக்கு நிறைய பேர் லெந்து காலத்தில் வந்து தங்களிடத்துலேருந்து சில கிரியைகளை செய்து அதன் மூலமாக அவங்க ஆசீர்வதிக்கப்படும் என்றாங்க புரிகிறதா இந்த லெந்து காலத்தில் கொஞ்சம் சுய கட்டுப்போட விட வாழ்ந்தா கடவுள் கடவுளை ஆசீர்வாத பண்ணி நினைக்கிறாங்க இந்த லெந்து காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான உணவுகளை சாப்பிடாம இருந்தால் ஆண்டவர் அதை பார்த்து எதை ஆசீர்வாதம் பண்ணுவான்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கலையா லெந்து காலங்களில் வந்து குறிப்பிட்ட விதமான உணவுகளை நீங்கள் தவிர்த்து வாழ்றது நல்லது நான் ஒருத்தட்ட கேட்டேன் அவர் சொன்னார் நல்லதான் பிரதர் குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது நாளாவது கண்டதையும் சாப்பிடாம கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறதுங்கிற காலம் பிரயோஜனமாக இருக்குது மற்றபடி வேறு எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது நான் கறி சாப்பிட்டா ஆண்டவருக்கு என்ன குழம்பு மீன் சாப்பிட்டா அவருக்கு என்ன நான் காய்கறி சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் கறி ஏதோ இந்த நாற்பது நாளாக முன்வைத்து என்ன செய்ய முடியாது ஓரளவுக்கு எப்போ பார்த்தாலும் கறி இல்லாமல் சாப்பிட முடியாது மீன் இல்லாமல் சாப்பிட முடியாது அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில் இருந்து என்ன செய்கிறோம் கொஞ்சம் விடுதலையாக இறக்க முடியுது இப்போ சாதாரணமாக காய் சாம்பார் காரக்குழம்பு வச்சு சாப்பிட முடியாது அதுதான் மற்றபடி வேறு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் தேடலை அப்படின்னாரு ஆக ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எதுக்கும் நாற்பது நாளைக்கு நம்ம தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்து ஆசீர்வாதம் ஜவம் பண்ண ஆசிர்வாதம் காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் அதுவும் நம்ம சவரம் பண்ணாமல் இருந்த ஆசீர்வாதம் வழக்கமான சட்டையை போட்டாதபடிக்கு கொஞ்சம் குறைந்த அந்த லோ குவாலிட்டி ட்ரெஸ் போட்டால் அதுவும் கலர் காவி கலர் மாதிரி போட்டால் இன்னும் ஆசீர்வாதம் இந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம் வராது ஏன்னால் கிரியைகளில் செய்து ஆசீர்வாதம் பெறுகிற அந்த காலம் முடிஞ்சு போச்சு இஸ் புதிய காலம் என்ன தெரியுமா கிரியகளினால ஒரு நீதிமானாக முடியாது கிருபையினால அந்த கிருவை எப்படி வந்தது பிகாஸ் ஜீசஸ் சிலுவையில் அறியப்பட்டதினால கிருமை வந்தது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற தகுதியை பெறுகிறோம் வேறு எந்த கிரியை நம்ம அடிக்கடி ஒரு பாடல் கூட பாடுவோம்ல எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கேட்டாதே கண்ணீர் மீக சோரிந்தும் கஷ்டதாவோ பாவோ நீங்க மாட்டாதே நீரே தஞ்சோவே என்ன பண்ணாலும் இயேசுநாதருக்கா எவ்வளோ கண்ணீர் விட்டாலும் பாவம் நீங்காது கிருபை வந்து விட்டது ஏசு கிறிஸ்துவோட யோவான் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதினேழா வசதியை வாஸ்து பார்ப்பது இயேசு கிறிஸ்தவோட கிருவையும் சத்தியம் வந்தது ஏசு கிறிஸ்து சில்வையில் அறையப்பட்டலனுடைய விளைவாக நாம் கிருவ பெறுகிறோம் கிருபை என்றால் என்ன நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற்றம் பெறுகிறோம் இப்போ ஆண்டவன் நம்ம எதற்கு ஆசிர்வதிக்கிறான் தெரியுமா இவன் ரெகுலராக சர்ச்சைக்கு வரான் ரெகுலராக ஜெபம் பண்ணுறான் ரெகுலராக காணிக்க கொடுக்குறான் ரெகுலராக கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறான் அதனால் இல்லை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார ஆசிர்வதிக்கிறார் அலையல் ஐயோ இந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நிச்சயம் இல்லாம நாம என்ன பண்ணாலும் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார் ஏனென்றால் ஒன்றாம் மூன்றாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தான் தேவன் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்விருக்கிறார் அப்போ நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ரோமர் எட்டு பதவியில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ஆனால் சுதந்திர அதனால் நம்ம என்ன சாப்பிட்றோம் சாப்பிடலை என்ன உடுக்குறோம் உடுக்கலை எதை தவிர்க்கிறோம் தவிர அதனுடைய அடிப்படையில் அல்ல பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸினுடைய பேசிக் எலிஜிபிலிட்டி எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் வி ஆர் வித் கிரைஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் கன்சர்ட் ஆஸ் காட்ஸ் சில்ட்ரன் தேவடைய பிள்ளைகளாக நம்ம கருதப்படுகிறோம் தேவடைய பிள்ளை என்கிற ஒரே தகுதி தான் ஆசீர்வாத தகுதி அப்போது நாம் வந்து இயேசு கிறிஸ்து சூழல் நிறையப்பட்டதுனால பிள்ளைகளாக மாறுகிற கிருவி பெற்றுக்கிறோம் இங்கே வந்துட்டோமா பிள்ளைகள் ஆகிவிட்டோமா அதுதான் நமக்கு முக்கியம் பிள்ளைகள் அப்போ கிரியே செய்ய கேட்பீங்க கொஞ்சம் பேர் அப்படியே சொல்றாங்க கிரியே செய்ய தேவையில்லை அப்படி கிடையாது இதுவரைக்கும் பை அவரோட எஃபர்ட்ஸ் நாம ரொம்ப பண்ணி பண்ணி என்ன செய்தோம் நமக்கு கிரியே செய்து ஆண்டோடைய ஆசிரோத தேடணும் இப்பொழுது அப்படி அல்ல நாம் தேவருடைய பிள்ளையாகி விட்டோம் தேவருடைய பிள்ளையாகி விட்டதுனால தேவருடைய ஆவி நம்ம இடத்துல வந்துச்சு தேவனுடைய ஆவி வந்ததுனால முன்னை விட இப்ப நல்லா செயல்படுறோம் புரிகிறதா முன்னை விட ஏன்னா முன்னாடி நம்ம கிருபை இல்லை நம்முடைய மாம்சபலத்தில் செய்தோம் அதனால தேவடி நீதிக்கு அது வந்து எட்ட முடியல நம்மால ஆனா இப்பொழுது நாம் பரிசுத்தாவியை பெற்றுவிட்ட காரணத்தினாலே தேவ உறவை பெற்றுவிட்ட காரணத்தினாலே தேவ ஐக்கியத்தை பெற்றுவிட்ட காரணத்தினாலே தேவ அன்பை ருசிக்கிற வாய்ப்பை பெற்றுக்கொட்ட காரணத்தாலே முன்னே விட ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோம் நல்லா செயல்படுறோம் நல்ல சுபாவங்களோடு வாழ்கிறோம் நல்ல நடத்தைகளோடு வாழ்கிறோம் நல்ல நோக்கங்களோடு வாழ்கிறோம் முன்பிருந்த கிரியைகளை விட இப்போ அதிகமாக கிரியை செய்கிறோம் ஆனால் அந்த கிரியைகள் நம்முடைய சொந்த அல்ல ஜஸ்ட் பிகாஸ் வி ஹாவ் ஃபெலோஷிப் வித் காட் தேவ உறவில் இருக்கிற அப்படின்னால அந்த உறவு கொடுக்கின்ற ஆற்றல் தேவ ஐக்கியம் கொடுக்கிற ஆற்றல் தேவ அன்பு கொடுக்குற ஆற்றல்னால நாம் என்ன செய்கிறோம் அதிகமாக செயல்படுகிறோம் அதனால்தான் எவ்வளையர் பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இழந்து போயிடக்கூடாது தேவனுடைய கிருபை நம்ம இழந்து போகாதபடிக்கு அந்த கிருபைக்குள் வாழ்வதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆம் அருமையானவர்களே சிலுவையில் இயேசு கிறிஸ்து மறித்த காரணத்தினாலே தேவ உறவை பெற்றோ சாபம் நீங்கி வாழ்கிற ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறோம் இனி நான் ஏதோ ஒன்றை தான் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் அப்படியல்ல நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்ற அந்த அனுபவத்தினாலே நான் ஆசிர்வதிக்கப்படும் இப்பொழுது நான் ஆண்டு விடத்தில் ஆசிர்வத்தில் எதிர் எந்த அடிப்படையில் எதிர்பார்க்குறேன் ஆண்டுவரே நான் ஜவம் பண்ணியிருக்கிறேன் என் ஆசீர்வாதையும் காணிக்க கொடுத்துருக்கிறேன் என்ன ஆசீர்வாதையும் உமக்காக தான் நான் லஞ்சம் வாங்காமல்லாம் இருக்கிறேன் உமக்காக தானே கைவிட்டு வாங்கலை என்னை ஆசீர்வாதம் அப்படிலாம் கிடையாது நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன் நான் யாரு கிடையாது அன்னினும் பரதேசியும் கிடையாது நான் உடைய பிள்ளை நான் பிள்ளையாக இருக்கிறபடினாலே ஐம் என் டைட்டில் டு பி பிளஸ்ட் பை காட் தேவன் ஆசிர்வதிக்கப்படுவதற்கான அந்த ஆவிக்குரிய தகுதியை பெற்றிருக்கிறேன் ஆனால் பிள்ளைகளாக இருந்தால் எப்படி இருப்போம் எப்படி இருக்க மாட்டோம் அப்படி தான் நான் தகப்பனை பிரதிபலிப்போம் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வோம் இது இயற்கையாக நடக்கும் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறது இறுதியாக ஒன்றை ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு நம்ம அநேகர் சிலுவை அடையாளங்களையும் சிலுவை தோற்றங்களையும் சிலுவை சொரூபங்களையும் வாழ்க்கையின் முதலிடத்தில் வைத்து இவைகளால் ஆசீர்வாதம் வரும் என்று எண்ணுகிறோம் ஆனால் சிலுவை தொடர்பாக வேதம் என்ன சொல்கிறது என்றால் சிலுவையை நீ ஆசீர்வாத வடிவமோ பார்ப்பதல்ல சிலுவையுடைய தோற்றத்தை பார்த்தாதான் நன்றாக இருக்கும் என்று எண்ணுவதல்ல நீ என்ன செய்ய வேண்டும் சிலுவையை அல்ல அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் பின்தொடரும் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றை வாசிக்கும் பொழுது ஏசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டதை நினைத்து அவருடைய சிலுவை நினைத்து நாம் அதை கண்முன் கொண்டு வந்து அது ஆசீர்வாதம் வரும் என்று எண்ணுவதல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கா என்ன ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்போ நாம் வாழ்கிற பொழுது ஒரு சிலுவையை சுமக்க முன் வர வேண்டும் வி ஹேவ் டு பிகம் கிராஸ் பேரர்ஸ் நாட் ஜஸ்ட் கிராஸ் வார்ஷிப்பேஸ் சிலுவையை வணங்குகிறவர்களோ அல்ல சிலுவை வணங்கக்கூடாது சிலுவையை தொட்டு நீங்கள் என்ன ஒன்று கடலில் பிரியமானது கிடையாது அது ஜஸ்ட் ஒரு தோற்றம் தான் நீங்கள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு சிலுவை சுமந்து என்னை பின்பற்று அது என்னங்க அர்த்தம் சிலுவை சுமந்து பின்பற்றுனா ஆண்டவரோடு ஏற்படுத்திக் கொண்ட உறவுக்காக இந்த உலக வாழ்க்கை சூழல்கள் தருகிற சில அவமானங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம் சில கடினங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம் சில இழிவுகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் சிலுவையை சுமந்து போகிறவெல்ல என்ன வேண்டாம்னு அவமானப்படுத்துவாங்க ஏசனாலும் சிலுவை சுமந்துட்டு போகிறவங்க அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் செய்தான் பேசினா அவர் சிலுவையில் தொங்குகிற பொழுது கூட கண்டமணிக்கு என்ன பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க கேலி பேசினாங்க அவர் எல்லாருடையும் பொறுமையாக சைத்தார் ஏன்னா அந்த சைத்தம் ஆகணும் அதுபோல் ஆண்டவருக்காக சிலுவை சுமக்க என்று அந்த சிலுவை சுமக்க வருகிற அனுபவத்தில் தான் பிளெஸ்ஸிங்ஸ் வருதே என்று ஆசீர்வாதம் வருகிறதே என்று சிலுவை படத்தினால் அல்ல சிலுவை வரைதலினால் அல்ல அவருக்காக நம்ம என்ன செய்யணும் சிலுவையை சுமக்கணும் அந்த சிலுவை சுமக்கும் பொழுது சில அவமானங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்ரீர் பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய இரண்டாவது வாஸ்து பார்க்கும் பொழுது அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தினுடைய விளைவாக சிலுவைன்னா என்ன செய்தார் அந்த அவமானங்களை அவர் சகித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்காக வாழுகிற பொழுது இந்த உலகத்தில் சில இழிவுகளை சில அவமானங்களை சில அவப்பெயர்களை நாம் சகிக்க வேண்டும் அதற்குத்தான் தேவ உறவு நமக்கு உதவி செய்கிறது அவைகளெல்லாம் நாம் சகிக்காமல் பொறுக்காமல் தாங்கி கொள்ளாதபடிக்கு எல்லா மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டு சிலுவைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் அதனால் நாம் எந்த நன்மையும் ஆண்டவிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் சிலுவையை வடிவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நாம் என்ன பண்ணணும் களத்தில் ஐந்து இருபத்தி நான்கை வாசிக்கலாம் முடித்து விடுவோம் நாம் களத்தில் ஐந்து இருபத்தி நான்கு கிறிஸ்துவியுடையவர்கள் என்ன பண்ணுறாங்க தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் ஆசைகள் என்ன செய்கிறாங்க சிலுவையில் அறையிறாங்க அப்போ நம்முடைய அதாவது தேவனுக்கு உகந்ததல்லாத ஆசைகள் தேவனுக்கு உகந்ததல்லாத இச்சைகள் இவைகளை நம்மை விட்டு விலக்குவது மிக மிக கடினம் மிக மிக கடினம் அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதல்ல ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது இவைகளை நாம் சிலுவையில் அறைய முடியும் தேவனுக்கு எதிராக போக வைக்கிற தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போக வைக்கிற தவறான ஆசைகள் தவறான இச்சைகள் இவைகளை நாம் சிலுவையில் அறைவதற்கான ஆற்றல் பெறுகிறோம் அதைத்தான் கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு சொல்லுகிறது ரெண்டாம் இரண்டாம் பதினொன்றாம் உடைய ஆத்மாவுக்கு எதிராக போர் செய்கிற இச்சைகள் இதை ஒரு சாதாரணமான ஹியூமன் கெப்பாசிட்டியில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த இச்சைகளினாலும் அழிந்து போகாத படிக்க இந்த தவறான ஆசை அழிந்து போகாத படிக்க அவைகளை நாம் என்ன செய்யணும் குரூசிஃபை நாம் அதை சிலுவையில் அறிய முடியும் இதைத்தான் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம் சிலுவை சுமக்க அழைக்கப்படுகிறோம் சிலுவையில் ஆண்டவருக்கு உகந்தது அல்லாதவைகளை தேவனை பிரியப்படுத்தாதவைகளை அறைவதற்கு அழைக்கப்படுகிறோம் அறைகிறவளாக வாழ வேண்டும் சிலுவை சுமக்கிறவளாக வாழ வேண்டும் சிலுவை வடிவங்களை பார்த்து அவைகளினால் ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னால் பிற மதத்தில் நிலவுகிற நம்பிக்கைகளுக்கும் நம்முடைய நம்பிக்கைகளுக்கும் இடையில் என்ன இல்லை வித்தியாசல்ல பிற மதங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோற்றத்தின் வடிவாக ஆசீர்வாதம் வரும் என்று எண்ணுகிறார்கள் நாம் அவிதமாக அல்ல நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் விளைவாகும் அவரை நமக்குள் ஏற்றுக்கொள்வது விளைவாகும் ஆம் அருமையானவளே சிலுவை என்கிற வடிவத்தை அல்ல சிலுவை என்கிற பொருளை அல்ல சிலுவையின் மூலமாக நம்மை புனிதப்படுத்தின ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் நமக்காக உருவாக்கின தேவ உறவை அனுபவிப்போம் அந்த தேவ உறவை அனுபவித்து வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே நாம் தொடர்ந்து வெற்றியுடன் வாழ்வோம் அவ்விதமாக சாபங்கள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் சிலுவின் மூலம் உருவாக்கி இருக்கிறார் அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிளைம் பண்ணோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எதையோ ஒன்று செய்து செய்தால் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பது அல்ல தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை வைத்து கொண்டு ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் போய் நின்று நாம் ஆசீர்வாதம் போடுவதற்காக வாய்ப்பை பெறுகிறோம் அந்த கிருபையின் ஆசீர்வாதம் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டோட நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுவோம் அதனை பயன்படுத்துவோம் சில்லுவை என்கிற பொருளை அல்ல சில்லுவையின் மூலமாக செய்யப்பட்டவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்தி கொள்ளணும் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் வீணாக போய்விடக்கூடாதபடிக்கு எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையின் மூலமாக ஆண்டவர் இரத்த சிந்தி உருவாக்கிற அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை சோதரித்து விட்டோமா இல்லை என்றால் அதை சோதரிப்பதற்கு இன்றே கடைசி நாளாக இருக்கலாம் இனி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகலாம் இன்னொரு லெந்து காலம் அதற்காக நமக்கு கிடைக்காமல் போகலாம் இன்றைக்கு இந்த உணர்வை நாம் பெற்றுக்கிற பொழுது இன்றைக்கே பயன்படுத்துவோம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்தனாக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த தியாகத்தின் பின்னாலே அவர் உருவாக்கி வைத்த அந்த ரட்சிப்பின் அனுபவம் அந்த தெய்வ உறவின் அனுபவம் அந்த பரிசுத்த வாழ்வின் அனுபவம் அந்த பரிசுத்தாவின் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அந்த கனி கொடுக்க அனுபவங்களை நாம் தேடுவோம் கர்த்தனம் ஒரு நடத்துவார் நடத்துவார் ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம்